ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது கலந்துக்கிட்ட 9 போட்டிகளில் 3 போட்டிகள் வின் பண்ணி புள்ளிப்பட்டியலே 6வது இடத்துல இருக்காங்க. இன்னும் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு 5 போட்டிகள் தான் இருக்குது. இந்த 5 போட்டிகளில் ஆர்சிபி அணி வின் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஆனால் 5 போட்டிகளில் 4 போட்டிகள் வின் பண்ணும் பட்சத்தில் 14 புள்ளிகள் எடுத்திருப்பாங்க. ரன் ரேட்டில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட விளையாட இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது கலந்துக்கிட்ட 9 போட்டிகளில் 7 போட்டிகள் வின் பண்ணி புள்ளிப்பட்டியலே முதலிடத்தில் இருக்காங்க. ரொம்ப பலம் வாய்ந்த அணிகளாகவும் இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது சன்ரைஸ் அணியை வின் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இந்த மேட்ச்ல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்திவ் பட்டேல், பிரெண்டன் மெக்கலம், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், மன்தீப் சிங், கிராண்ட் ஹோம், சவுதி. இந்த மேட்ச்ல பவுலிங்ல முருகன் அஸ்வின் அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், சகா இவங்கெல்லாம் இந்த போட்டியில் விளையாட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.